பொதுவாக நம்ம ஆன்லைனில் ஒரு வீடியோவை பார்க்கும்போது அந்த வீடியோவோட குவாலிட்டியை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். இந்த குவாலிட்டியை நம்ம இன்டர்நெட் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரியும் எந்த டிவைஸில் பார்க்குறோம் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து மாற்றுவோம். ஆனால் இது நிஜமாகவே வீடியோவோட குவாலிட்டி கிடையாது, இது வந்து ரெசல்யூஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ரெசல்யூஷன் அப்படின்றது வேறு, வீடியோ குவாலிட்டி அப்படின்றது வேறு. எப்படி நான் ஆணித்தனமாக சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அது 4 GB 5 GB 16 நிமிஷம் வீடியோலாம் 10 GB வரைக்கும் இருக்கும். நான் அப்லோட் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த வீடியோவை நான் அப்படியே ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது, யூடியூப்லேருந்து ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது அது எனக்கு 10 GB ரீப்ளே பண்ணுறது கிடையாது. ஃபுல் ரெசல்யூஷன் வச்சு நான் பார்த்தா கூட எனக்கு ரீப்ளே ஆகிறது அது 900 MB இல்லை 1 GB அந்தளவு தான் எனக்கு ரீப்ளே ஆகுது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரிஜினல் குவாலிட்டியான வீடியோவை தான் பார்க்குறோமா? இந்த ரெசல்யூஷன் அதிகப்படுத்தும் போது நம்மளோட வீடியோ குவாலிட்டி அதிகமாகுதா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல வீடியோனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நகரக்கூடிய ஒரு இமேஜை தான் நம்ம வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். முன்னாடி ப்ரொஜெக்டர் வந்து வச்சுருப்பாங்க, அந்த ப்ரொஜெக்டரில் பெரிய ரீல் ஒன்று இருக்கும். இந்த ரீலில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ஃபோட்டோஸாக ஃபிலிம் வந்துருக்கும். ஸோ இந்த ஃபிலிமை ஒரு லைட்டு கொடுத்து நம்ம கண்டினியூஸாக அந்த ஃபோட்டோஸை மாற்றிக்கிட்டே இருக்கும்போது, ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவாக மாறும்போது அது நகரக்கூடிய ஒரு வீடியோவாக நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். இப்போவும் அதே மாதிரி தான், தொடர்ந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ ஃப்ரேம் தான் ஒரு வீடியோவாக உருவாகுது. ஸோ ஒரு வீடியோ அப்படின்றது நம்ம ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி சிம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த ஃபோட்டோவை ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இல்லை ஒரு ஹார்ட் டிஸ்க் இல்லை ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0 இல்லை 1 இந்த 2 நம்பரை வச்சு தான் ஸ்டோர் பண்ணோம். எலக்ட்ரிசிட்டியை நம்ம எப்படி பயன்படுத்த முடியும்? ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இந்த 2 விஷயத்தை வச்சு மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டியை நம்மளால் பயன்படுத்த முடியும். ஸோ அந்த 0 அப்படின்றது ஆஃப் கண்டிஷன், ஒரு சுவிட்ச் ஆஃபில் இருக்க கண்டிஷன். 1 அப்படின்றது சுவிட்சு ஆனில் இருக்க கண்டிஷன். ஸோ சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதால மட்டுமே நம்ம பலவிதமான டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். சரி, இந்த 0 1 வச்சு எப்படி நம்ம ஒரு ஃபோட்டோவை ஸ்டோர் பண்ண முடியும்? ஃபோட்டோவில் நிஜமாக என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு கலர் தான் இருக்குது. ஸோ இந்த கலரை தான் நம்ம 0 ஆகவும் 1 ஆகவும் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஆரம்பத்தில் இந்த ஃபோட்டோவில் நிறைய கலர்லாம் கிடையாது, பிளாக்கு ஒயிட் இந்த 2 கலர் மட்டும்தான் உண்டு. ஸோ 2 கலர் தான் இருக்குது நமக்கு, 0 1 தான் இருக்குது அப்படின்றப்போ, ஸோ ஒரு பிளாக்குக்கு 0 ஒயிட்டுக்கு 1 நம்ம அசைன் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபோட்டோவில் எங்கெல்லாம் பிளாக் வருதோ அங்கெல்லாம் வந்து இந்த 0 வரும், அதே எங்கெல்லாம் ஒயிட்டு வருதோ அங்கெல்லாம் இந்த 1 வரும். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபோட்டோ வந்து ஒரு டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனாக நமக்கு ஸ்டோர் ஆகும். எதில்? ஹார்ட் டிஸ்கில். ஹார்ட் டிஸ்கில் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். மேக்னெட்டிக் ஃபார்மில் நார்த் அண்ட் சவுத் போல்ஸாக இந்த 0 1 வந்து ஸ்டோர் ஆகும். சரி, இந்த மாதிரி ஒரு கலருக்கு ஒரே ஒரு டிஜிட்டை மட்டுமே டிஃபைன் பண்ணுறது 1 பிட் கலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பிட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, பைனரி டிஜிட். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவோட தன்மை அதிகரிக்கும் போது அதில் கலர்ஸும் வந்து அதிகரிக்கும். ஸோ இப்போ உதாரணமாக 4 கலர் இருக்குது, 4 கலரை ஒரு டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட 0 1 இந்த 2 மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்ம அடுத்து இதுக்கு அடுத்தபடியாக 0 அடுத்தபடியாக 1 அப்படின்றத உருவாக்கி 2 பைனரி டிஜிட்டை வந்து நம்மளால் உருவாக்க முடியும். இதை நம்ம 2 பிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 2 பிட்டில் நம்மளால் 4 பைனரி டிஜிட்டை வந்து கொண்டு வர முடியும். இப்போது நமக்கு இந்த 4 கலரையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கான பைனாரி டிஜிட் வேல்யூஸ் வந்து கிடச்சிருச்சு. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பைனாரி டிஜிட்டை வந்து நம்மளால் அசைன் பண்ணிக்க முடியும். அடுத்தபடியாக 3 பைனரி டிஜிட்டை வச்சு நான் அந்த நம்பரை உருவாக்குறேன் அப்படின்னா, இந்த 1 0 வச்சு என்னால் 8 காம்பினேஷன் ஆஃப் நம்பரை வந்து உருவாக்க முடியும். அப்போ 8 கலரை வந்து என்னால் சேவ் பண்ண முடியும். ஸோ அதே இந்த மாதிரி பிட்டு அதிகரிச்சுக்கிட்டே போகும்போது இப்போ நம்ம 8 பிட்டு வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த 8 பிட் அப்படின்றது நமக்கு 8 பைனாரி டிஜிட் வந்து இருக்கும். ஸோ அந்த 8 பைனாரி டிஜிட்டில் எவ்வளவு காம்பினேஷன் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 256 காம்பினேஷன் ஆஃப் கலரை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இந்த 256 மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஒரு ஃபோட்டோவையோ வீடியோவையோ நம்ம கலர்லேயே எடுக்கிறோம் அப்படின்னா அது 3 கலரில் ஸ்டோர் ஆகும், ரெட்டு க்ரீன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ரெட்டுக்கு 256 விதமான ஷேடை வந்து அது உருவாகும், அதே மாதிரி ப்ளூக்கும் அதே மாதிரி க்ரீனுக்கும். ஸோ அப்படின்றப்போ இந்த 3 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட 1,67,77,216 கலர்ஸை வந்து இந்த 8-bit கலர் ஃபார்மேட்டில் நம்மளால் உருவாக்க முடியும். இப்போதைக்கு நம்ம ஆன்லைன்லேயும் டிவிலேயும் அதிகபட்சமாக நம்ம பார்க்கக்கூடிய ஃபோட்டோ வீடியோ இது எல்லாமே உருவாகிறது இந்த 8-bit கலரில் தான். சரி, இதை நம்ம அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு ரெசல்யூஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது டிவிக்கிட்டேயோ இல்லை மானிட்டர்கிட்டையோ போய் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிவிலேயோ மானிட்டர்லேயோ சின்ன சின்ன லைட் டாட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த லைட் டாட்ஸ் தான் பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பிக்சல்ஸ் நிறைய சேரும்போது தான் அது ரெசல்யூஷனாக மாறுது. எதனால் இந்த மாதிரி லைட் டாட்ஸ் இருக்குது, எதனால் ஒரு ஃபோட்டோவை இந்த மாதிரி பிக்சல்ஸாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம், அந்த ஃபோட்டோவை 4 பிக்சல் அதாவது 4x4 பிக்சலை வச்சு மட்டும் அந்த ஃபோட்டோவை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ நமக்கு சரியான ஒரு இமேஜ் வந்து கிடைக்கல, ஏதோ பிளர்ராக தெரியுது அவ்வளோதான்.
இப்போ அதே இமேஜை நம்ம ஒரு 100 பிக்சலை வச்சு பார்க்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போது ஓரளவு இந்த இமேஜ் வந்து கிளியராக தெரியுது. ஸோ இந்த மாதிரி பிக்சல்ஸ் அதிகரிக்கும் போது அந்த இமேஜோட கிளாரிட்டி, இமேஜோட ஷார்ப்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை 4K பார்க்குறீங்க, அதாவது 4K ரெசல்யூஷனில், அதே மாதிரி 4K டிவைஸில் பார்க்குறீங்க அப்படின்னா 82,94,400 பிக்சல்ஸ் வந்து, லைட் டாட்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ஒரு சிங்கிள் ஃபோட்டோவை பார்த்தனது. இப்போ அந்த ஃபோட்டோவை நம்ம நிறைய ஃபோட்டோவாக மல்டிப்ளை பண்ணும்போது தான் அங்கே இந்த மூவ் ஆகக்கூடிய, நகரக்கூடிய ஒரு வீடியோ வந்து உருவாகுது. இப்போது அந்த ஃபோட்டோவை நிறைய மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, இதுதான் நம்ம ஃப்ரேம் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃபோட்டோஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ஃப்ரேம் ரேட். ஃப்ரேம் ரேட்டை சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்லோ மோஷன் வீடியோலாம் பார்த்துருப்போம். இந்த ஸ்லோ மோஷன் வீடியோ குறைஞ்ச நேரத்தில் நிறைய ஃப்ரேம்ஸை வந்து ஷூட் பண்ணக்கூடியது. ஸோ அப்படி குறைஞ்ச நேரத்தில் நிறைய ஃப்ரேம்ஸ் அது எடுக்கும்போது அதில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. நம்ம அதிகபட்சமாக பார்க்கக்கூடிய வீடியோவில் எல்லாத்துலேயுமே ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம் அப்படின்ற கணக்கில் இருக்கும். இப்போ முக்கியமான கேள்விக்கு வரும், ஒரு வீடியோவோட குவாலிட்டியை முடிவு பண்ணுறது எது? ரெசல்யூஷனோ, ஃப்ரேம் ரேட்டோ, இல்லை என்ன பிட் ஆஃப் கலர் அப்படின்றதோ கிடையாது. இந்த வீடியோவோட குவாலிட்டியை முடிவு பண்ணுறது அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான், அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பிட் இன்ஃபர்மேஷன். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு ரஃபாக ஒரு கால்குலேஷன் போடலாம். 24 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் ரெக்கார்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபுல் ஹெச்டி வீடியோ, அதாவது இதோட பிக்சல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹரிசாண்டலாக 1920 பிக்சல்ஸ் இருக்கும், வெர்டிகலாக 1080 பிக்சல்ஸ் இருக்கும். இதை ரெண்டத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2,73,600 பிக்சல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு, அதாவது ஒரு ஃப்ரேம்க்கு வந்து இவ்வளோ பிக்சல்ஸு. ஸோ நமக்கு தெரியும் இது வந்து 8-bit கலரில் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 8-bit கலர் அப்படின்னா ரெட் கலரில் 8-bit, ப்ளூ கலரில் 8-bit, க்ரீன் கலரில் 8-bit. ஸோ மொத்தமாக 24-bit இருக்கும் இதில். நமக்கு தெரியும் 8-bit அப்படின்றது ஒரு பைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தமாக இது வந்து 3 byte இன்ஃபர்மேஷனை ஒரு பிக்சலில் வந்து ஸ்டோர் பண்ணுது. ஒரு பிக்சலுக்கு 3 byte அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய மொத்த பிக்சலுக்கும் நம்ம பைட்டை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 5.9 MB வந்து ஒரு ஃபோட்டோவோட சைஸ் வந்துருக்கும். ஒரு ஃப்ரேமுக்கு 5.9 MB அப்படின்னா, நான் இதை 24 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன், 10 நிமிஷ வீடியோவாக நம்ம தோராயமாக எடுத்துக்கலாம். ஸோ 10 நிமிஷத்துக்கு 14,400 ஃப்ரேம்ஸ் வந்து வரும். இந்த 14,400 ஃப்ரேமுக்கு நம்ம சைஸை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 83 GB வரும். ஆனால் ரியலாக பார்த்தோம் அப்படின்னா 83 GB வந்து இந்த ஃபைல் சைஸ் இருக்காது, 800 MB, இல்லை அதிகபட்சமாக 1 GB தான் இருக்கும். இது எப்படி சாத்தியமாச்சு? நம்ம எடுக்கக்கூடிய வீடியோ ஃபைலுக்கு பின்னாடி .mov, .mp4, இல்லை .avi அந்த மாதிரி ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மேட்லாம் எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை தான் வந்து நம்ம கம்ப்ரஷன் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம எடுக்கக்கூடிய வீடியோவை அப்படியே அதே டேட்டாவை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட 83 GB கிட்டே வரும். ஸோ அந்த 83 GB குறைச்சி ஒரு 800 MB, இல்லை 1 GB கொண்டு வர்றது தான் இந்த ஃபார்மேட்ஸ் அப்படின்றது. இந்த கம்ப்ரஷன் டைப்ஸ் எல்லாமே சில முக்கியமான விஷயங்களை வச்சு இந்த ஃபைல் சைஸை, அதோட குவாலிட்டி குறையாமல் கம்மியாக்குது. இது எந்த மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்றத எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் 5 உதாரணத்தை வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கலர் கம்ப்ரெஷன். உதாரணமாக ஒரு வீடியோவில் பிளாக் கலர் இல்லை ஒயிட் கலர் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அந்த கலரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு 24-bit வந்து தேவைப்படாது. அதாவது நமக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 1-bit இமேஜில் பிளாக் அண்ட் ஒயிட் இந்த ரெண்டு கலரையும் ஒரே ஒரு பிட்டில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால் நமக்கு 24-bit தேவைப்படாது அப்படின்றதுனால நம்ம 3-byte இன்ஃபர்மேஷனில் அந்த கலரை ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, வெறும் 1 bit மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணால் போதுமானது. அடுத்தபடியாக ரிப்பீட்டட் கலர் கம்ப்ரெஷன். இப்போ ஒரே கலரு ஒரே இடத்துல நிறைய ரிப்பீட் ஆகுது அப்படின்னா, அதை மொத்த கலரையும் ஒரே டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனாக ஒரே பைட்டாக வந்து இது ஸ்டோர் பண்ணி முடிச்சிடும். நிறைய பிக்சல்ஸில் இருக்கக்கூடிய மல்டிப்புள் கலராக இது ஸ்டோர் பண்ணாமல் ஒரே டோட்டலாக ஒரே பிக்சல் இன்ஃபர்மேஷனாக இது ஸ்டோர் பண்ணிடும். ஃப்ரேம் கம்ப்ரெஷன். என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த பக்கமும் எந்த விதமான பெரிய மூவ்மெண்ட்டும் இல்லை, ஒரே கலரு ஆரம்பத்துலேருந்து என் வீடியோவோட இறுதி வரைக்கும் தொடர்ந்து இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃப்ரேமில் சில பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கும்போது, ஸோ அதை அந்த மல்டிபிள் ஃப்ரேம்ஸில் அது அந்த பகுதியை மட்டும் ஸ்டோர் பண்ணாது, ஏன்னா முன்னாடி உள்ள ஃப்ரேமோட ரெஃபரன்ஸை வச்சே எல்லா ஃப்ரேமுக்கும் ரிப்பீட் பண்ணும். அடுத்ததான் மூவிங் கம்ப்ரெஷன். ஒரு ஃப்ரேமு ஒரே இடத்துல தான் இருக்குது, அதில் மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட் அதிகமாக இல்லை அப்படின்றப்போ எங்கே மூவிங் நடக்குதோ அங்கே மட்டும் டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணும். மூவிங் நடக்காத இடத்துல டேட்டாவை கலெக்ட் பண்ணாது, ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் உள்ளதையே எல்லாத்துலேயும் அப்படியே ரிப்பீட் பண்ணிடும். அடுத்ததாக ஃபோக்கஸ் கம்ப்ரெஷன். நம்ம வெளியில் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கும்போது நம்ம மட்டும் ஃபோக்கஸில் இருப்போம், அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற இதெல்லாம் வந்து பிளர்ராக தெரியும். ஸோ இந்த மாதிரி பிளர்ராக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தனித்தனி பிக்சல்ஸ்க்கும் ஒவ்வொரு 3 byte எடுக்காமல் அது ஒரு 4-5 pixels சேர்த்து அது மொத்தமாக ஒரு 3 byte இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கும். உதாரணமாக சொன்ன எல்லாமே பிக்சரில் உருவாகக்கூடிய கம்ப்ரெஷன். இது போக டிஜிட்டலாக இது பேக்ரவுண்டில் நிறைய கம்ப்ரெஷன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ப்ரெஷன் பண்ணுறதுனால தான் நமக்கு
ஒரு வீடியோ ஃபைலோட ஃபைல் சைஸ் வந்து கம்மியாகுது. இந்த மாதிரி நம்ம ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போதே நிறைய ஃபைல் கம்ப்ரஷன் டைப் இருக்கும்போது நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணும்போது யூடியூப் அதுக்குன்னு ஒரு அல்காரிதம் இருக்குது, அதுபடி அது இந்த வீடியோவை நிறைய பார்ட்ஸாக பிரித்து நிறைய விதத்தில் அது வந்து கம்ப்ரஸ் பண்ணும். ஸோ அதனால் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம ரியலாக அப்லோட் பண்ண ஒரிஜினல் வீடியோ குவாலிட்டி கிடையாது, அது கம்ப்ரஸ் ஆன வீடியோ குவாலிட்டி தான் நமக்கு கிடைக்குது. ஆனால் எதுக்காக அந்த ரெசல்யூஷன்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எந்த விதமான டிவைஸில் பார்க்குறோம் அதுக்கான சேம் அவுட்புட் குவாலிட்டியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நமக்கு இந்த ரெசல்யூஷனை கொடுக்குறாங்க. இப்போ உதாரணமாக நம்ம ஃபோனில் பார்க்கக்கூடிய வீடியோ அதிகபட்சமாக ஃபுல் ஹெச்டியில் பார்த்தாலே போதுமானது, ஏன்னா ஃபோனோட டிஸ்பிளே வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேவாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அது ஃபுல் ஹெச்டி வீடியோவே பார்த்தா போதுமானது, நம்ம அதில் 4K போட்டு பார்த்தா அதில் எந்த விதமான யூஸும் கிடையாது. ஆனால் என்ன தான் நம்ம ஃபுல் ஹெச்டியில் பார்த்தா கூட அதில் 2,73,600 பிக்சல் இன்ஃபர்மேஷன் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இவ்வளோ தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.